Hi friends, welcome to my channel Babi Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சீ ஃபுட் ரெசிபி தான். அது வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து ஃபிஷ் ஃப்ரை. பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா வச்சு பண்ண போகிற ஃபிஷ் ஃப்ரை. அது வந்து ஆத்தென்டிக் க்ரீன் ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லுவோம். ஒரு மெக்சிகன் டைப் ப்ளஸ் அரேபிக் டைப். ஸோ அதை ரொம்ப சிம்பிளாகட்டு நான் எப்படி உங்களுக்கு ஃப்ரை பண்ணலாம், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். நார்மலாக ஃபிஷ் இல்லாத வீடு இருக்காது, ஃபிஷ் குக் பண்ணாத வீடு இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணிங்கன்னா நாளுக்கு நாள் டேஸ்ட்டு மாறும். கிட்ஸ் வேண்டான்னு சொல்கிற குழந்தைகளோ யாருனாலும் இது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை பார்த்து அதை ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் சப்போர்ட் எப்போவும் எல்லாம் எனக்கு தேவை. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். பாய், பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு நல்ல பெரிய பெரிய ஃபிஷ் பீசஸாக எடுத்திருக்கோம். நல்ல பெரிய பீசஸாக எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல பெரிய பீசஸாக எடுத்திருக்கோம். பார்த்தீங்களா, நான் 1, 2, 3, 4, 5, 6 பீஸ் எடுத்திருக்கேன். நல்லா பெருசாக இருக்கும், அப்போ தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு உண்டான மசாலா எப்படின்னா, இது க்ரீன் ஃபிஷ் ஃப்ரைனால் நம்ம சில்லி இந்த வத்தப்பொடி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஸோ அதனால் புதினா, மல்லியலை, நம்ம நல்ல காரத்துக்கு ஏற்ற மாதிரி 5 பச்சை மிளகா, இஞ்சி, வெள்ளைப்பூடு இவ்வளோ தான். அது கூட கொஞ்சம் உப்பு, அப்புறம் தயிர், இவ்வளோ தான் சேர்க்கணும். இல்லை, இதை நான் உங்களுக்கு மிக்ஸியில் அரைச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டின அந்த க்ரீன் லீவ்ஸ், சில்லிஸ் எல்லாம் போட்டுட்டு உப்பும் தயிரும் போட்டிருக்கேன். இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பேஸ்ட் ஆகிட்டு இதுக்கப்புறம் நான் என்னதெல்லாம் வேணும்னு சொல்லி உங்களுக்கு ஃபிஷ்ஷில் மசாலா தடவும் போது என்னதெல்லாம் போடணும்னு திரும்ப சொல்கிறேன் அடுத்த ப்ராசஸில். ஓகே, இப்போ நான் அந்த நான் உங்கள்கிட்ட காட்டின அந்த பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த பேஸ்ட்டை நான் இப்போ ஒரு பவுலில் தட்டுறேன். நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பவுலில் தட்டிக்கலாம். நல்ல புதினா, அந்த தயிர் எல்லாம் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று காட்டுது. ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 கப் வினிகர் சேர்த்துக்கிடலாம். என்கிட்ட ஒயிட் வினிகர் இருக்குது. ஸோ நான் 1/2 கப் உங்களுக்கு வினிகர் சேர்த்துக்கிடலாம். ஸோ ஒயிட் வினிகர் சேர்த்துக்கிடலாம். நார்மல் வினிகர் இருந்தாலும் பரவாயில்ல, வினிகர் இல்லாதவங்க லெமன் புளிஞ்சாலும் பரவாயில்ல. ஒரு 1/2 லெமன் புளிஞ்சிருங்க. என்கிட்ட இப்போ லெமன் இல்லை, அதனால தான் நான் வினிகர் எடுத்திருக்கேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா நம்மளுக்கு ஃபிஷ் இருக்குல்ல, அந்த அது கொஞ்சம் பார்த்து அந்த அந்த திக்னஸ் தேவைனால கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவரும் போட்டுட்டு இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கார்ன்ஃப்ளவர் போட்டோடனே கொஞ்சம் அந்த கட்டி வரும், ஏன்னா புதினாக்கும் மல்லி இலைக்கும் அவ்வளோவா பெருசாக ஒன்று கட்டி வராது. தயிர் வேறு சேர்த்துருக்கோம், லெமன் என்கிட்ட இல்லை, இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். அதனால் அந்த கட்டி கொஞ்சம் வர்றது கஷ்டம்தான். கன்சிஸ்டன்சியை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு அந்த ஃபிஷ் இருக்கிற அளவுக்கு வச்சுக்கிற வேண்டிதான். உப்பு பார்த்துருவோம். இன்னும் கொஞ்சம் எனக்கு உப்பு போடணும். ஆனால் நல்லா நிறைய நான் வந்து ஒரு 8 க்ரீன் சில்லினாலும் சேர்த்துருக்கேன். லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன், ஏன்னா இப்போ கார்ன்ஃப்ளவர் போட்டனால பழைய உப்பு எனக்கு, நான் மிக்சியில் போடும்போது கொஞ்சம் சால்ட் போட்டேன், இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்தனால எனக்கு சால்ட் கொஞ்சம் இல்லை சேர்த்துருக்கேன். ஆனால் நல்ல ஸ்பைஸியாக இருக்குது எனக்கு. ஓகேயா, கலக்கிக்கிறேன். இப்போ ஒரு ஃபிஷ் பீஸை எடுத்து, ஒரு மீன் துண்டு எடுத்து அதை நல்லா அதை கோட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு தெரியும், நம்ம நார்மலாக மீன் பொறிக்கிறது தான், ஆனால் இது நல்லா க்ரீன் ஃபிஷ். நம்ம சிக்கனில் செஞ்சுருப்போம், இது வீடுகளில் சிக்கனில் செய்கிறாங்க. கார்ன்ஃப்ளவர் கண்டிப்பாக சேருங்க, அப்போ தான் இந்த மசாலா கொஞ்சம் ஒட்டும். மட்டன் சிக்கனோட சீ ஃபுட்ஸ் வந்து ஃபிஷ்ஷு, ப்ரான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. தடவும் போதே அந்த ஸ்பைஸ் வந்து
இருமல் உண்டாகுது. ஏன்னா அவ்வளோ டார்க்காக நான் இது போட்டிருக்கேன், க்ரீன் சில்லி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக அப்படி வச்சுருக்கேன். அது மாதிரி எல்லா ஃபிஷ்லேயும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நான் அந்த பேஸ்ட் பண்ண அந்த மசாலாவை எல்லா ஃபிஷ்ஷுக்கும் கோட் பண்ணிட்டேன். நல்லா தாராளமாக கோட் பண்ணிட்டேன். கார்ன்ஃப்ளவர் போட்டதுனால எனக்கு அந்த தண்ணி மாதிரி வழுகாமல் நல்ல கன்சிஸ்டன்சி வந்து நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா திக்காக பிடிச்சிட்டு ஃபிஷ்ஷில். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா என்கிட்ட லெமன் தான் இல்லை, அதனால நான் வினிகர் சேர்த்துருக்கேன். ஸோ இதை எப்படின்னா செய்யணும், ஒரு 10 to 15 minutes ஆகுது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ இப்போ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். அப்படி ஃப்ரீசரில் ரொம்ப அவசரமாக நீங்கள் பொறிக்கிறதா இருந்தால் ஃப்ரீசரில் ஒரு 5 minutes வச்சு அதுக்கப்புறம் பொறிச்சா போதும். இல்லை நார்மலாக பொறிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 to 10 minutes வச்சுருக்கேன். இதில் தயிர் வினிகர் இந்த மாதிரி இருக்கிறனால நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நான் பொறிக்கும் போது எடுத்து அடுத்தது காட்டிக்கிறேன். பாய். ஓகே, இப்போ 10 to 15 minutes ஆகிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம பேனை ஹீட் பண்ணிடுறேன். பேன் வச்சாச்சு. இப்போ பேனில் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிடலாம். எனக்கு ஆலிவ் ஆயில் தான், ஆனால் உங்களுக்கு நீங்கள்லாம் ரொம்ப லக்கி, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கடலெண்ணெய் நல்லெண்ணெய்லாம் கிடைக்கும். ஸோ கடலெண்ணெய் நல்லெண்ணெய்லாம் டெய்லி யூஸ் பண்ணுறவங்களாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லக்கி. ஸோ எனக்கு தேவையான அளவு ஆயிலை பேனில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சேன், அப்போ தான் அது சீக்கிரம் ஹீட் ஆகும். பேன் சேட்டை பண்ணுது. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருந்து அதை எடுத்துறேன். ஃப்ரிட்ஜில் இந்த ஃபிஷ் வந்து 10 to 15 minutes நான் வச்சுருக்கேன். அதை எடுத்து இப்போ நான் ஃப்ரை பண்ண ஆயில் ஹீட் ஆகட்டும். ஏன்னா நான் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அதுக்கு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃபிஷ் எடுக்கணும். பார்த்தாலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, க்ரீமியாக இருக்குது. கர்டு வினிகர் எல்லாம் போட்டதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த ஸ்மெல்லாம். நார்மலாக சில்லி போட்டு, சில்லி டர்மரிக் சால்ட் போட்டு பொறிக்கிறதுக்கு பதிலாக இப்படி பொறிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிஷ் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து நார்மலாக ஒரு மெக்சிகன் டைப் தான், அரபிக்லேயும் இருக்குது. ஏன்னா அரபிக் இதுலலாம் நம்ம ஸ்பைசஸ் அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்பைசஸ்க்கு பதிலாக க்ரீன் சில்லியும் புதினா அந்த மாதிரி அந்த மிக்ஸிங் எடுத்துக்கிடுவாங்க, ஒயிட் பேப்பர் அந்த மாதிரி. ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு நான் சிம்மில் போட்டுறேன். பக்கத்தில் வந்து இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷு தான் ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஊறி இருக்கிறனால சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். நல்லா உடையாமல் போட்டு உடையாமல் எடுக்கணும். எங்களுக்கு 6 pieces இருக்கு. ஸோ நான் ஒரு 3-3 pieces போட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன். ஓகேயா? லோ ஃப்ளேமில் போட்டாச்சு. பேனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் வச்சுட்டேன். ஓகே, இப்போ நான் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டேன். ஓகே, நம்ம தான் 3 pieces நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அடுத்த 3 pieces முடிய போகுது. ஸோ நான் அதை எடுக்கும்போது உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு சைடு நல்லா முடிஞ்சிச்சு. இந்த மசாலாவை நீங்கள் ஃபிஷ் க்ரில்லுக்கும் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது மசாலா இல்லை, ஆக்சுவலாக இந்த க்ரீன் இது அந்த க்ரீன் பீன்ஸ்ட்டை நீங்கள் ஃபிஷ் க்ரில் பண்ணும் போது அந்த க்ரீன் பீன்ஸ் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி கார்லிக் ஜிஞ்சரோட கர்ட் லெமன் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணிக்கிடலாம். கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டினாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கான்ஃப்ளவர் இல்லாட்டினா அந்த வெறும் அந்த க்ரீன் டேஸ்ட் மட்டும் படும்போது இதில் கொஞ்சம் நல்லா க்ரீன் கலராக தான் இருக்கும். இதுவும் முடிய போகுது. ரொம்ப எளிமையான ஃபிஷ் ஃப்ரை மட்டும் அத்தென்டிக் க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி முதல்ல என் சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவும் எங்களுக்கு உண்டு. லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. ஸோ
Until then, bye, love you all.